பாலிவுட்டுடைய ரொம்பவே க்யூட்டஸ்ட் கப்புளான ஆலியா பட் ரன்பீர் கப்பூருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி இருந்தாங்க, இந்த மாதிரி கோவிட்னால கல்யாணம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 2018லேருந்து இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பல மேடைகளிலும் பல இடங்களிலும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து அதை சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர நியூஸாக போயிட்டு இருந்தது. ஸோ இவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்பீர் கப்பூருடைய வீடு இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வீடில் நடக்கிறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ ரொம்பவே க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்கள மத்தியில் தான் வந்து இந்த மேரேஜ் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு பிளான் வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு, ஆனால் நமக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி ஏப்ரல் 14th வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்றது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ என்னென்ன பிளான் பண்ணிட்டுருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆலியா பட் ரீசெண்டாக நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குபாய், RRR. ஸோ இந்த ரெண்டு படமே பிளாக் பாஸ்டர். ஸோ அதை தொடர்ந்து ஆலியா பட்டும் ரன்பீர் கபூர் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படம் பிரம்மாஸ்திரா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்து அவங்களுடைய கேரக்டர் இன்ட்ரடியூஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நிறைய இடங்களில் போயிருந்தாங்க ரெண்டு பேருமே. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு கப்பலுக்கு திருமணம் நடக்க போகுது இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கிளிக் கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.